பார்டர்லெஸ் அண்ட் லிமிட்டே இல்லாத பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்பேஸ் தான். நம்மளோட முழு சோலார் சிஸ்டமே இந்த ஸ்பேஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்பேஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறதால இந்த ஸ்பேஸில் லட்சக்கணக்கான ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம டெக்னாலஜியில் சூப்பர் அட்வான்ஸ்டு மேகா அட்வான்ஸ்டு ஆகிட்டாலும் நம்மளால் இந்த ஸ்பேஸில் இருக்க எல்லா மிஸ்டர்ஸும் சால்வ் பண்ண முடியாது. இந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வருஷத்துக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாகும் ஒருவேளை மெட்டீரியாய்ட்ஸால் ஸ்பேஸ் ஷிப் பிளாஸ்ட் ஆகி உள்ள இருக்க ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸில் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா ஸ்பேஸில் அந்த ஆஸ்ட்ரோனட்டால் எவ்வளோ நேரம் தான் சர்வைவ் பண்ண முடியும்? ஒருவேளை அந்த ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் இறந்து போயிட்டாங்கன்னா அவரோட டெட் பாடி என்ன ஆகும்? அவரோட டெட் பாடியை ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸால் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? இதே மாதிரி சில கேள்விகளோட பதில் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். ஸ்பேஸ் ப்ராஜெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் 4th October 1957 லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த கிராஃப்டோட பேர் ஸ்புட்னிக் 1 வச்சாங்க. அண்ட் இந்த கிராஃப்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 83.6 kg வரையும் இருந்திருக்கு. இந்த லான்ச்சுக்கு சில வருஷம் கழிச்சு லிவிங் ஆர்கனிசம்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்பலன்னு முடிவு பண்ணாங்க. நம்மளோட பூமியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போன அனிமல் டாக், இதுக்கப்புறம் மங்கி, கேட் அண்ட் ஸ்பைடரை கூட ஸ்பேஸுக்கு அமிச்சாங்க. அனிமல்ஸ் மேலே ஸ்பேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண பிறகு 12th October 1961 வாஸ்டோக் 1 என்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் யூரி கார்கின் என்றவர் முதல் முதலாக ஸ்பேஸுக்கு போனார். யூரி கார்கின் ஸ்பேஸில் 41,000 kilometers டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி நம்ம எர்த்துக்கு சேஃபாக திரும்பி வந்தார். அண்ட் யூரி கார்கின்க்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் என்ற ஒரு பட்டம் கிடச்சிது. யூரி கார்கின்க்கு பிறகு பல ஆஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு போனாங்க அண்ட் பல வேர்ல்டு ரெக்கார்டை உருவாக்குனாங்க. இப்போ நம்ம கிட்டே இருக்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜியால் ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆனால் 100 ஒரு தப்பு இருக்க தான் செய்யும். இப்போ ஸ்பேஸில் ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஸ்பேஸ் சூட் லீக் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்க எல்லா ஆக்சிஜனும் வெளியே வந்துடும். அண்ட் வித்தின் 15 seconds அவரை மயக்கம் போட்டுருவார். அப்போது ஸ்பேஸ் சூட் இல்லாமல் ஸ்பேஸுக்கு போனால் அல்லாட்டி ஸ்பேஸ் சூட் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த ஆஸ்ட்ரோனட்டோட கதை வித்தின் 30 seconds தி எண்ட். ஒருவேளை ஸ்பேஸ் ஷிப்பை மெட்டீரியாய்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அந்த பிளாஸ்டரில் உள்ள இருக்க எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸும் இறந்து போயிடுவாங்க. ஒருவேளை பிளாஸ்டிக் பிறகு கூட சில ஆஸ்ட்ரோனட்ஸ் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போயிடுவாங்க. ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோனட்டை தேடுறது இம்பாசிபிள். எந்த ரிசர்ச் ஏஜென்சியாலையும் அந்த தொலைஞ்சு போன ஆஸ்ட்ரோனட்டை தேட முடியாது. இன்ஃபினிட்டியான ஸ்பேஸில் ஒரு தொலைஞ்சு போன டெட் பாடியை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகலை. அந்த தொலைஞ்சு போன ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேயே ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடுவாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகிறதை விட பிளாஸ்டர்லேயே இறந்து போகிறது பெட்டர். ஒருவேளை ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் தொலைஞ்சு போய் அல்ல ஸ்பேஸ் பிளாஸ்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பாடி ஸ்பேஸ்லேயே டீகம்போஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பேஸ் சூட் டேமேஜ் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த டெட் பாடி டீகம்போஸ் ஆகிறது இம்பாசிபிள். அண்ட் அந்த பாடி ஸ்பேஸ்லேயே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போது டெத் ஆன் ஸ்பேஸ் எவ்வளோ டெரபிளானதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு வெளியே வராங்கன்னா தன் பாடியை ஸ்பேஸ் ஷிப்போட ஒரு கயிறு மூலியமாக ஸ்ட்ராங்காக கட்டிப்பாங்க. 19th century 21st century வரையும் ஸ்பேஸில் 3 இறந்து போயிருக்காங்க. ஸ்பேஸில் 3 தான் இறந்து போயிருக்காங்க. ஆனால் ராக்கெட் லேண்டிங் அண்ட் ராக்கெட் லான்ச்சிங் அப்போது பல பேர் உயிரை இழந்திருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கல்பனா சாவ்லா. இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்குது கல்பனா சாவ்லாவோட லாஸ்ட் மூமெண்ட். ஹலோ கொலம்பியா, திஸ் இஸ் பிரைம் மினிஸ்டர் குஜ்ரால் ஃப்ரம் இந்தியா. கேன் யூ ஹியர் மீ? யெஸ் மிஸ்டர் குஜ்ரால், ஐ ஹியர் யூ லவுட் அண்ட் கிளியர். ஹவ் டு யூ ரீட் மீ? கல்பனா, வி ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. Thank you very much. Thank you, sir, very much. Those are very kind words. உங்களுக்கு ஸ்பேஸ் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பதிலை கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. டேக் கேர், குட் பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.